மாணவர்கள் வணக்கம். இன்னைக்கு ஜூலை 3, 2021 கரண்ட் அஃபேர்ஸ். இதில் முதல்ல ஒரு நாடு ஒரு குடும்ப அட்டை இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த சொல்லி உச்சநீதிமன்றம் ஜூலை 31 வரைக்கும் மத்திய அரசுக்கும் அனைத்து மாநில அரசுக்கும் காலக்கெடு கொடுத்துருக்காங்க. அரசியல் சாசன பிரிவு 21 கீழ் வாழ்வதற்கான உரிமை அப்படிங்கிற அடிப்படை உரிமையிலேயே உணவு பெறுவதற்கான உரிமை உள்ளடங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கு. அதனால் இந்த ONORC ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு திட்டத்தை அதன் மூலமாக அனைத்து மக்களுக்கும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட வேண்டும். அவங்க எந்த இடத்துல போய் வேலை செஞ்சாலும் சரி, எந்த இடத்துல நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த திட்டத்தை செய்கிறாங்க. குறிப்பாக இது வந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மைக்ரெண்ட் லேபர்ஸ், அவங்க வந்து வேறு எங்கே போனாலும் பசியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக செயல்படுத்தக்கூடிய திட்டம். இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு எந்தளவுக்கு வந்து நமக்கு கட்டமைப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப 92% நியாய விலை கடைகள் வந்து மின்னணு விற்பனை இயந்திரங்கள் பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் மிஷின், அந்த மிஷினில் சேல்ஸ் பண்ணுறப்போ எஸ்எம்எஸ்ஆ குறுந்தகவல்களாக வந்து செல்ஃபோனுக்கு வந்துடும். அப்போது கட்டாயமாக பொருட்கள் கொடுத்தாகணும், பொருட்களை வந்து யாரும் ஏமாற்ற முடியாது. ஸோ அந்த POS மிஷின் மூலமாக சேல்ஸு, அடுத்தது குடும்ப அட்டைகள் வந்து ஆதார் கார்டுடன் இணைக்கப்படுதல், இது எல்லாமே வந்து 90% மேல் பண்ணப்பட்டிருக்கு. நாடாளுமன்ற நிலைக்குழுவோட அறிக்கையின்படி அஸ்ஸாம், டெல்லி, மேற்கு வங்காளம், சட்டீஸ்கர் இந்த மாநிலங்கள் மட்டும்தான் மின்னணு இயந்திரங்களோ அல்லது ஆதாரில் இணைக்கப்படாத நிலுவையில் இருக்குது. மேலும் எத்தனை பேர் வந்து மைக்ரன்ஸ் ஒர்க்கர்ஸாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஏறத்தாழ 90 லட்சம் பேர் ஆண்டுதோறும் இடம்பெயர்ச்சி இருக்கிறாங்க. மைக்ரண்ட் லேபர்ஸாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்துருக்காங்க. இவங்க அதிகமாக காணப்படக்கூடியது எங்கே அப்படின்னா மைக்ரண்ட் லேபர்ஸ் அதிகமாக காணப்படக்கூடியது கட்டுமானத்துறையில் ஒர்க் பண்ணுறாங்க. அடுத்ததாக சுரங்கம், செங்கல்சூளை, சுரங்கம், போக்குவரத்து இந்த மாதிரி துறைகள் இருக்காங்க. அடுத்தது முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி 1991 பொதுத் தேர்தலுக்காக பிரச்சாரத்திற்காக ஸ்ரீபெரும்புதூர், சென்னைக்கு அருகே உள்ள ஸ்ரீபெரும்புதூர் வரும் பொழுது அங்கு மனித வெடி குண்டால் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் வந்து முருகன், நளினி, சாந்தன், பேரறிவாளன், ஜெயக்குமார், ரவிச்சந்திரன், ராபர்ட் வயஸ் உள்ளிட்டோரில் கைது செய்யப்பட்டாங்க. நிறைய பேர் மேலே வழக்கு தொடரப்பட்டது. குறிப்பாக பூந்தமல்லி தடா நீதிமன்றத்தால் சிபிஐனால் இந்த வழக்கு நடத்தப்பட்டது. 1998 26 பேருக்கு தடா நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது. அதில் மேல்முறையீட்டில் 1999 நளினி, சாந்தன், முருகன், பேரறிவாளன் 4 பேருக்கு மட்டும் தூக்கு தண்டனையும், ஜெயக்குமார், ரவிச்சந்திரன், ராபர்ட் வயஸ் 3 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு பாக்கி இருக்கவும் விடுதலை செய்யப்பட்டாங்க. இதில் 2016 சாந்தன், பேரறிவாளன், முருகன் இவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை வந்து ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டது. இடையில் நளினிக்கு வந்து ஆயுள் தண்டனையாக மாற்றிடுறாங்க இதுக்கிடையிலேயே. அப்புறம் மிச்சம் 3 பேர்த்துக்கு பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ 1991 2021 வரை 30 வருடங்கள் ஆயிடுச்சு. நீண்ட நாள் இவங்க வந்து சிறையில் இருக்காங்க. இவங்கள வந்து கருணை மனு அடிப்படையில் விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ உச்சநீதிமன்றம் ஆளுநரே விதி 161 கீழ் முடிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் இது வந்து ஆளுநரோட கருத்துலன்னா இது வந்து குடியரசுத் தலைவரோட ஒப்புதலோடு செய்ய வேண்டியது. ஏன்னா இது ஒரு முன்னாள் இந்திய பிரதமரோட படுகொலை ஏடு தொடர்பு இருக்கிறதுனால இது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால் இது தொடர்ச்சியாக நீண்டு கொண்டே போயிட்டுருக்கு. அடுத்து LIC தலைவரின் ஓய்வு பெறும் வயது 62 நீட்டிப்பு. பாரத ஸ்டேட் வங்கி உட்பட பொதுத்துறை வங்கிகளோட தலைவர் ஓய்வு பெறும் வயது வந்து 60 தான் இருக்குது. ஃபஸ்ட்டு LIC மட்டும் 62 உயர்த்தப்பட்டிருக்கு. இந்த தடவை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டு பங்கு விற்பனை மூலமாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிதி பற்றாக்குறையை சரி செய்யணும்னா 3 வழிகள் தான் இருக்குது. ஒன்று, கடன் வாங்கி சரி பண்ணணும், அல்லது நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆதாரத்தை ஏதாவது விற்று அதன் மூலமாக பணம் திரட்டி சரி பண்ணணும், சொத்துக்களை விற்று சரி பண்ணணும், அல்லது நோட் அச்சடிக்கணும். இந்த 3 தான் வாய்ப்பு.
ஸோ இதில் நோட் அச்சடிக்கிறதுங்கிறது அப்படிங்கிறது பணவீக்கத்துக்கு இன்ஃப்ளெக்ஷனுக்கு அதிகமான வழிவகுத்துரும். அதனால் எல்ஐசி மூலமாக பங்குகளை விற்பனை செய்து திரட்ட முடிவு பண்ணியிருக்காங்க. 1.7 லட்சம் கோடி திரட்டப்படும். தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய எம்ஆர் குமார் அவருடைய பதவிக்காலத்தை இந்த ஒரு பர்பஸ்க்கு தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கறனால அந்த அவரோட பதவிக்காலத்தை நீட்டிச்சு உத்தரவிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் 62% உயர்வு. அடுத்து பேரிடர் காலத்தில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு விருது. சுபாஷ் சந்திரபோஸ் ஆப்த பிரபந்தன் 2022 அப்படிங்கிற விருதை மத்திய உள்துறை அமைச்சகம் வழங்கி கௌரவிக்கிருக்கு. அதனால் விண்ணப்பங்கள் வாங்குகிறாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸோட பிறந்தநாளான ஜனவரி 23 அறிவிக்கப்பட்டு விருது வழங்கப்படும். அடுத்தது ஒளிப்பதிவு திருத்த மசோதாக்கு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஒளிப்பதிவு திருத்த மசோதா அப்படிங்கிறதுல என்னென்னா, ஃபஸ்ட்டு சிஎஃப்சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன், இது வந்து எதனால் செயல்படும் அப்படின்னா, 1952 சினிமோட்டோகிராஃப் ஆக்ட் 1952 செயல்படக்கூடியது. ஆனால் இது உருவாக்கப்பட்டது 1951 சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் சிபிஎஃப்சி உருவாக்கப்பட்டது 1951. இப்போ 70 வருடங்கள் ஆயிடுச்சு. இது எந்த சட்டத்தின்படி செயல்படும்னா, சினிமோட்டோகிராஃப் ஆக்ட் 1952 செயல்படும். ஸோ இதுதான் தணிக்கை பண்ணி ஒரு இதுக்கு வந்து 4 விதமான சர்டிஃபிகேட்டை வழங்கும். யூ சர்டிஃபிகேட் எல்லோரும் பார்க்கலாம். UNDA குழந்தைகள், 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து பேரண்டல் கேரோடு பார்க்கணும். ஏ அடல்ட்ஸ் ஒன்லி, அவங்க மட்டும் பார்க்கக்கூடியது 18 வயதுக்கு மேற்பட்டோர். எஸ்ங்கிறது ஒரு ஸ்பெஷல் குரூப்ஸ், இப்போ டாக்டருக்கு தயாரிக்கப்பட்டதுன்னா டாக்டர், என்ஜினியர்ஸ் தயாரிக்கப்பட்டதுன்னா என்ஜினியர்ஸ், அவங்க மட்டும் பார்க்கக்கூடியது. அந்த மாதிரி 4 விதமான சர்டிஃபிகேட் கொடுக்கும். இந்த சர்டிஃபிகேட்ஸில் கொடுக்கப்பட்ட சர்டிஃபிகேட்டில் ஏதேனும் எதிர்ப்பு கிளம்பினாலோ ஏதோ ஒன்று நடத்தினாலோ திருப்பியும் மறுதணிக்கை செய்யக்கூடிய அதிகாரத்தை இந்த திருத்தம் கொடுக்குது, இப்போ பண்ணக்கூடிய இந்த திருத்தம். ரெண்டாவதாக, ஏதேனும் அதாவது பிரதி எடுத்தல், அனுமதி இல்லாமல் பிரதி எடுக்கக்கூடியது, அல்லது திருட்டு விசிடி இந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கெல்லாம் கடுமையான தண்டனை, சிறை தண்டனை, அபராதம் அந்த மாதிரிலாம் விதிக்கிறது. இது வரைக்கும் முன்னாடி வந்து வெறும் ஃபைன் வந்து குறைந்த அளவில் அபராதம் இருக்கும், அதை கட்டிட்டு வெளியில் வந்துடுவாங்க. இப்போ அதுக்கு மாற்றியிருக்கு. இதில் வந்து கருத்து சுதந்திரம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பை வலியுறுத்தி திரைப்பட சங்க எதிர்ப்பாளர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. ஸோ அதனால் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம அதை பார்த்துட்டோம். இதில் ஃபார்மேஷன் வந்து 1951 உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்துட்டோம். இதோடைய தற்போதைய தலைவர் வந்து பிரசோன் ஜோஷி அவர் இருக்கார். இந்த சினிமா, இந்த சென்சார் போர்டோட தலைமையிடம் இருக்கக்கூடிய இடம் வந்து மும்பை, சரியா? அடுத்தது அண்ணா பல்கலைக்கழகம், அங்கே வந்து ட்ரோன் கார்பரேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. இது தமிழக அரசோட அனைத்து துறைகளிலையும் ட்ரோனை எப்படி பயன்படுத்துறது, அதை எவ்வாறு அந்த சயின்டிஃபிக் மெத்தடாலஜியை வந்து மக்களுக்கு சாதகமாக சேவையை குயிக்காக வழங்குறதுக்காக பார்த்துருக்காங்க. அடுத்தது டென்மார்க் அரசு தமிழக அரசுடன் இணைந்து காற்றாலை தொழில்நுட்பத்தில் ஈடுபட இருக்குது. ஜஸ்ட்டு கேள்வி என்ன இருக்கலாம்னா, காற்றாலை தொழில்நுட்பத்தில் தமிழக அரசுடன் இணைந்து பணியாற்ற உள்ள அமைப்பு நாடு எது அப்படின்னா டென்மார்க். டென்மார்க் ஆல்ரெடி வந்து இந்த விண்ட் எனர்ஜியில் வந்து ஒரு புகழ்பெற்ற நாடு. அடுத்து நாகார்ஜுனா அணை நதிநீர் பங்கீடு தொடர்பாக, மின் உற்பத்தி தொடர்பாக, நாகார்ஜுனா ஸ்ரீசைலம் இந்த அணைகளில் நதிநீர் பங்கீடு மின் உற்பத்தி தொடர்பாக ஆந்திரா தெலுங்கானாக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அடுத்ததாக கர்ப்பிணி பெண்களுக்கு கொரோனா தடுப்பூசிக்கு மத்திய அரசு அனுமதி. NTAGI நேஷனல் டெக்னிக்கல் அட்வைசரி குரூப் ஆன் இம்யூனிசேஷன், அவங்களோட பரிந்துரைப்படி கர்ப்பிணி பெண்களுக்கு தடுப்பூசி போடலாம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. GCOV-D தடுப்பு மருந்து, இந்த தடுப்பு மருந்தை வந்து ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டுள்ளது. இந்த மருந்துக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கப்பட்டால் உலகின் முதல் பிளாஸ்மிட் டிஎன்ஏ தடுப்பூசி
வேக்சினாக இது இருக்கும். சரியா? அடுத்தது, பொருளாதாரத்தில் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களின் 20 உள்கட்டமைப்பு திட்டங்களை பற்றி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவங்க வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க. பொதுவாக இந்த திட்டங்களை வந்து உள்கட்டமைப்பு திட்டங்கள் எப்பெல்லாம் வந்து பொருளாதாரத்தில் வந்து தேக்க நிலை வருதோ அப்போல்லாம் அரசு வந்து முன் வந்து செலவு செய்யும், குறிப்பாக உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காக செலவு செய்யும். அப்போ வந்து வேலைவாய்ப்பு உருவாகும், தொழில்கள் பெருகும். அதனால் இந்த மாதிரி உள்கட்டமைப்பை கண்காணிப்பதற்காக அந்த திட்டத்தை கண்காணித்து அதை வேகப்படுத்துறதுக்காக அமைக்கப்பட்டுள்ள குழுவுக்கு பேர் திட்ட கண்காணிப்பு குழு. சரியா? ப்ரோக்ராம் மானிட்டரிங் குரூப் அல்லது ப்ராஜெக்ட் மானிட்டரிங் குரூப் அது மேற்கொள்கிறாங்க. இதே மாதிரி திட்டத்தை வந்து நேரடியாக பிரதமருக்கு ஆய்வு பண்ணுறதுக்காக அமைக்கக்கூடிய அமைப்பு தான் பிரகதி. பிரகதிங்கிற ஆப் வந்து அனைத்து அமைச்சகங்களிலும் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை கண்காணிக்கும் ஆப் எது அப்படின்னா பிரகதி ஆப். இதில் முக்கியமான திட்டங்கள் என்னென்னா, அமிர்தசரஸ் கொல்கத்தா வழித்தடம். இது கேள்வி எப்படி இருக்கலாம், அமிர்தசரஸ் கொல்கத்தா வழித்தடம் எத்தனை மாநிலங்கள் வழியாக செல்கின்றன்னா 7 மாநிலங்கள் வழியாக செல்லக்கூடியது. உள்கட்டமைப்பில் இப்போ உருவாக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான சரக்கு ரயில் தடம், வடக்கு மற்றும் தெற்கு பிரத்யோகிய சரக்கு ரயில் தடம். சரக்கு ரயில் தடங்கிறது இப்போ உருவாக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான திட்டம். ஒவ்வொரு இடத்துலையும் ட்ரெயின் வந்து நம்ம நின்று கிராசிங்கில் போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அப்போ பேசஞ்சர் ட்ரெயினும் ஸ்லோவாகும், சரக்கு ட்ரெயினும் அவங்களும் ஸ்லோவாகும். அப்போது சரக்கு கொண்டு போகிறக்கு மட்டும் ஒரு தனி பாதை அந்த ட்ரெயினுக்கு மட்டும். அந்த அமைக்கக்கூடிய திட்டம் வந்து வடக்கு டு தெற்கா சென்னை வரைக்கும் அமைக்கிறாங்க. அடுத்ததாக, வங்கிகளின் வராக்கடன் 9.8% அதிகரிக்கும் என ஆர்பிஐ தகவல் தெரிவிச்சிருக்கு. இந்த பேண்டமிக் சூழ்நிலையில் COVID-19 காரணமாக தொழில்கள் முடக்கம், லாக்டவுன் தொழில் முடக்கம் காரணமாக ரீபேமெண்ட் குறைஞ்சிருக்கு. திருப்பி வாங்கப்பட்ட கடன்களை திருப்பி செலுத்தக்கூடியது வந்து குறைஞ்சிருக்கு. அதனால் இந்த வராக்கடன் வந்து 9.8% அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் வராக்கடன் அதிகரித்தாலும் வங்கிகள் போதுமான மூலதனத்துடன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூலதனத்திற்கும் வராக்கடனுக்கும் இடையே உள்ள குறைந்தபட்ச இடைவெளி 9% இருக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா, 9% மேலே போச்சுன்னா நம்மளுடைய மூலதன கையிருப்பு அதாவது கேபிட்டல் குறைய ஆரம்பிச்சிடும். கேபிட்டல்னால் நம்ம என்ன சொல்லுவோம், சொத்து. வங்கிகளை பொறுத்தளவில் லோன்ஸ் வந்து சொத்து. அது ரெண்டாக எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் அசட்னு பிரிப்பாங்க, இன்னொன்று நான் பர்ஃபார்மிங் அசட், செயல்படாத சொத்து, இன்னும் நிலையான சொத்து. ஸ்டாண்டர்ட் அசட்னா நிலையான சொத்து. ஸோ லோன் எப்படி நிலையான சொத்தாகும்னா, ஒருத்தருக்கு லோன் கொடுக்குறாங்க, கொடுத்தவர் அந்த லோனை வாங்கிட்டு கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ணுறார் ரெகுலராக. அப்போ அவர் மூலமாக கொடுக்கப்பட்ட கேபிட்டலும் திரும்பி வருது, அது கொடுக்கப்பட்ட வட்டியும் வருது. வட்டி தான் வங்கிக்கு லாபம், வட்டியும் திரும்ப வருது. அப்போ அந்த சொத்துக்கு பேர் நிலையான சொத்து அல்லது ஸ்டாண்டர்ட் அசட் அப்படின்னு சொல்கிறோம். நான் பர்ஃபார்மிங் அசட் அப்படின்னா, ஒருத்தர் கடன் கொடுக்குறாங்க, கடனை வாங்கிட்டு அவர்னால் ஒரு சூழலை செலுத்தலை, 90 நாட்கள், அந்த டேஸ் வந்து நான் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும், 90 நாட்கள் வட்டியோ அல்லது முதலோ எதுவுமே செலுத்தாமல் இருந்துச்சுன்னா அது வந்து செயல்படாத சொத்து, நான் பர்ஃபார்மிங் அசட், அதாவது வராக்கடன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இப்போது சமீபத்தில் ஆர்பிஐ வந்து பேட் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி, பேட் பேங்க் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்க முயற்சி பண்ணாங்க. இது அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பேட் பேங்க்குன்னா என்னென்னா, இந்த மாதிரி வராக்கடனை எல்லாம் எல்லா பேங்க்லேருந்தும், SBI-லேருந்து, இந்தியன் பேங்க்லேருந்து, கனரா பேங்க்லேருந்து, எங்கெல்லாம் வராக்கடன் இருக்கோ அந்த வராக்கடன் பூரா அதை பூரா இந்த பேட் பேங்க்கில் கொண்டு போய் வச்சுட்டு அந்த பேட் பேங்க் மூலமாக பணத்தை வசூல் பண்ணுறது. அப்போ வராக்கடனை வசூலிக்கக்கூடிய அமைப்பாக உருவாக்கக்கூடிய பேங்க் எதுனா பேட் பேங்க். அடுத்ததாக, அனைத்து தரப்பு மக்களின் வளர்ச்சி மேம்பாடு. தமிழ்நாட்டில் மாநில வளர்ச்சி கொள்கைக்குழு முதல் கூட்டம் நடந்திருக்கு. அந்த முதல் கூட்டத்தில் எல்லா பகுதிகளிலும் சீரான வளர்ச்சி அடையணும், அதாவது ரீஜனலிசம் இருக்கக்கூடாது, ஒரு பகுதி வளர்ச்சி அடைய ஒரு பகுதி வளர்ச்சி அடையாமல் இருக்க அப்படி இருக்கக்கூடாது, எல்லா பகுதியும் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்ததாக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் July 19 தொடங்குது. இதற்கு வந்து விதி 85(1)ன் கீழ் குடியரசுத் தலைவர் அனைத்து எம்பிக்களுக்கும் வந்து சம்மன் அனுப்புவார். அந்த சம்மன் அடிப்படையில் இந்த இது நடக்கும். இந்த கூட்டத்தொடரில் 20 அமர்வுகள், 20 அமர்வுகள் அப்படின்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கக்கூடிய பேர் அமர்வுகள். அந்த அமர்வுகள் வந்து 20 அமர்வுகள் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கு. ஸோ கொரோனாவை முன்னிட்டு அது எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறத சில கருத்துக்கள் இங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது தமிழக சட்டசபை தேர்தல், 16வது சட்டசபை தேர்தல் நடந்து முடிந்த தேர்தல் எத்தனாவதுன்னா 16வது சட்டசபை தேர்தலில் மொத்தமாக 666.43 கோடி செலவு செய்யப்பட்டிருக்கு. பருப்பு வகைகளை இருப்பு வைக்க கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இருப்பு அதிகரிக்க விலை ஏறும்னு சொல்லி இருப்பு வைக்க ஆரம்பித்தாங்கன்னா இன்னும் விலையேற்றத்தை அதிகரிக்கும், விலைவாசி அதிகரிக்கும், விலைவாசி அதிகரித்தனோட தொடர்ச்சியாக பணவீக்கம் அதிகரிக்கும், அது பொருளாதாரத்தை பாதிக்கும். அதனால் ஒவ்வொருத்தரும் என்னென்ன அளவில் வைக்கலாம் அப்படிங்கிறது இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்தது உத்தரகாண்டோட முதல்வர் திரத் சிங் ராவத் ராஜினாமா செஞ்சுருக்காரு. இவர் இடையில தான் நியமிக்கப்பட்டார், 4 மாதங்களுக்கு முன்னாடி முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார். ஏற்கனவே எம்பியாக இருக்கக்கூடிய ஒரு நபர், லோக்சபா எம்பியாக இருக்கார். இவர் இந்த பதவியில் இருக்கிறப்போ முதலமைச்சராகவோ அமைச்சராகவோ ஒருத்தர் நியமிக்கப்பட்டால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் 1951 6 மாதங்களுக்குள் ஏதேனும் ஒரு தொகுதியில் நின்று அவர் ஜெயிக்கணும், எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்படணும். அப்படி இல்லைன்னா அவர் அந்த பதவியில் நீடிக்க முடியாது. அதன் அடிப்படையில் இப்போது சமீபத்தில் தேர்தல் நடத்தக்கூடிய வாய்ப்பு இல்லை, கொரோனானால வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதும், 2022 மார்ச் மாதத்தோடு இந்த சட்டப்பேரவைக்கே காலம் முடியுது, இந்த சூழ்நிலை இடைத்தேர்தல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பதவி ரிசைன் பண்ணுறாரு. அடுத்து விளையாட்டுப் போட்டி, டோக்கியோ ஒலிம்பிக் வந்து இந்தியாவிலேருந்து 123 வீரர்கள் 18 விளையாட்டுப் போட்டியில் கலந்துக்கிறாங்க. ஆல்ரெடி டோக்கியோ விளையாட்டுப் போட்டியை பார்த்துருக்கோம். ஆசியாவில் ஏற்கனவே முதல்ல ஒலிம்பிக் நடந்த இடமும் டோக்கியோ தான். இது 2வது சம்மர் ஒலிம்பிக்ஸ் அங்கே நடக்குது. ஜப்பானோட தலைநகர் டோக்கியோ. கொரோனா 2020 நடைபெற வேண்டியது கொரோனா தொற்று காரணமாக 2021 இது நடக்குது. அடுத்ததாக விம்பிள்டன் போட்டியில் இரட்டையர் பிரிவில் இந்திய இணைகள் முதல்ல 2 இந்திய இணைகள் வந்து ஆப்போசிட்டில், இந்திய இணை விளையாடுவாங்க, ஆப்போசிட்டில் வேறு யாராவது வேறு நாட்டுக்காரங்க இருப்பாங்க. ஸோ 2 இந்திய இணைகள் எதிரெதிரில் விளையாண்ட கிராண்ட்ஸ்லாம் போட்டி இதுதான் முதல் தடவை. அது யார் யாருன்னு நம்ம கொடுத்துருக்கோம். பொதுவாக கிராண்ட்ஸ்லாம்னா என்னென்னா 4 கிராண்ட்ஸ்லாம் ஒரு வருஷத்துக்கு நடக்கும், அதை மேஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4 கிராண்ட்ஸ்லாம் தான் டென்னிஸ் வேர்ல்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் ஆஸ்திரேலியன் ஓப்பன் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து பார்ப்போம். ஜனவரி மாதம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் நடக்கக்கூடியது வந்து ஆஸ்திரேலியன் ஓப்பன். 2வது வந்து ஃப்ரெஞ்ச் ஓப்பன் மே ஜூனில் நடக்கும். ஃப்ரெஞ்ச் ஓப்பன் முடிஞ்சோடனே அடுத்து நடக்கக்கூடியது விம்பிள்டன் ஜூன் ஜூலையில் நடக்கும். உலகின் பழமையான டென்னிஸ் தொடர் இதுதான் டென்னிஸ் போட்டி, விம்பிள்டன் தான். அடுத்து யுஎஸ் ஓப்பன் இது வந்து ஆகஸ்ட் செப்டம்பரில் நடக்கும், கடைசி போட்டி. முதல் போட்டி ஆஸ்திரேலியன் ஓப்பன், கடைசி போட்டி யுஎஸ் ஓப்பன். இந்த விம்பிள்டன் அப்படிங்கிறது வந்து புல்தரையில் நடக்கக்கூடியது. இந்த ஃப்ரெஞ்ச் ஓப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியது களிமண் தரையில் நடக்கக்கூடியது. இந்த ஆஸ்திரேலியன் ஓப்பன் யுஎஸ் ஓப்பன் வந்து ஹார்டு கோர்ட் கடினத்தரை, அதாவது நல்ல கடினப்படுத்தப்பட்ட தரையில் விளையாடக்கூடிய கேம்ஸ் அது ரெண்டும். ஸோ அடுத்ததாக 3 வித சேவைகளுக்கும் ஒரே கட்டணத்தை ஏர்டெல் அறிமுகப்படுத்தியிருக்கு, ஃபைபர் நெட்ஒர்க்கு, டிடிஹெச், அப்புறம் ஃபோன். இந்த 3க்கு சேர்த்து ஒரு கட்டணத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்படி அறிமுகப்படுத்தப்பட்டது வந்து முதல்ல ஏர்டெல் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்துருக்கோம் 5G சேவையை வந்து ஹைதராபாத்தில் முதல்ல ஆய்வு செய்த நிறுவனமும் இதுதான் ஏர்டெல். அதே மாதிரி ஏர்டெல்லும் டாட்டாவும் சேர்ந்து 5G சேவையை இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. அடுத்து NCERP 2018 அறிக்கையின்படி போலீஸ் மீதே 89 வழக்குகள்,
போலீஸ் கஸ்டடியில் டார்ச்சர் பண்ணுற வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. இது தொடர்பாக ஐநா சபையோட மாநாடு நடந்திருக்கு. இது வந்து December 10, 1984 ஏற்றுக்கொள்ளப்பட்டு 1987 நடைமுறைக்கு வந்திருக்கு ஐநா சபையில். ஆனால் இந்தியாவில் இன்னும் அது நடைமுறைப்படுத்தலை. சரியா, ப்ரிவென்ஷன் ஆஃப் டார்ச்சர் பில் 2010 சட்டசபையில் கொண்டு வரப்பட்டு ராஜ்யசபாவில் நிறைவேறலை, அது அப்படியே நின்றுச்சு. உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி விதி 20 மற்றும் 21 மனித கொடுமைப்படுத்தும் முறைகள் வந்து தடை செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு. அடுத்தது, கோவை மாவட்டத்தில் யானைகள் இறப்பு மற்றும் யானைகளோட எண்ணிக்கை இது தொடர்பாக ஆய்விட குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இரண்டு குழுக்களுக்குமே சேகர்குமார் நிரஜ் அப்படிங்கிறவர் தான் தலைவராக இருக்கார். ஸோ இது யானைகளோட வாழிடம், காரிடர், யானைகளோட வழித்தடம், இது தொடர்பாக இதெல்லாம் தொடர்பாக ஆய்விட்டு எண்ணிக்கை, அந்த இறப்புக்கான காரணங்கள் இதெல்லாம் ஆய்விட்டு விரிவாக அறிக்கை சமர்ப்பிக்க இருக்கு. நன்றி.